தமிழ்நாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்திங்க வர இருக்கிற பட்ஜெட்ல பிஎம் கிஷான் திட்டத்திற்கு ஆறாயிரத்துக்கு பதிலாக எட்டாயிரம் வழங்கலான்னு முடிவு செய்துறதா இருக்காங்கன்னு மத்திய அரசு வட்டாரங்கள்லேருந்து நம்பகத்தகுந்த தகவல்கள் வெளியாகியிருக்கு எப்படி இந்த ரூபாயை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் என்னென்ன மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டில் எது போன்ற விஷயங்கள்லாம் இடம்பெற போது அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு புரியும் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளுக்கு நெற்செய்தி அதிகாரப்பூர்வ ஆதாரங்களின்படி வரவிருக்கும் வரவேற்கும் பட்ஜெட்டில் பிரதமர் கிஷான் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகை ஆண்டுக்கு ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரமாக ஒன்றிய அரசு உயர்த்த வாய்ப்புள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறார் விவசாயத்துறைக்கென துறைக்கென பட்ஜெட் ஒதுக்கீடு மூணு விவசாய சட்டங்கள் ரத்து செய்வது குறித்தும் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் கோவா மற்றும் மணிப்பூர் ஆகிய ஐந்து மாநிலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் குறித்து தகவல்களும் இதில் இடம்பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பலனளிக்கும் பல கொள்கை நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வர இருக்கிற ஐந்து மாநில தேர்தலும் இருக்குது அதை வந்து காரணமாக வச்சுட்டு இதில் வந்து பெருமளவில் பயன்பெறுறது எதுனா இந்த பிஎம் கிசான் திட்டம்தான் அனைத்து மாநிலங்களுமே பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இதில் ஆறாயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆறாயிரம் ரூபாங்கிற வந்து மூன்று தவணையாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மூன்று தவணைங்கிறத நாலு தவணையாக மூன்று மாதங்களுக்கு ஒரு டைம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்கிறத நாலு தவணையாக கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வட்டாரங்களில் முடிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நம்பகத்தகுந்த தகவல் தான் வெளியாகியிருக்கு பார்க்கலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த தகவலை வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மாரி வந்து தொகையை வந்து அதிகப்படுத்தி கொடுத்தனா விவசாயிகளுக்கு உண்மையாகவே பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து தகவல் சொல்லுங்கள் எப்படியாக இருந்தாலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தெரிய தான் போகுது தகவலை வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்